வாசந்து சகோதர சகோதரிகளே, நாம் அடிக்கடி கேட்ட பழமையான கதையில் பார்வையற்றவர்கள் சிலர் யானையை முதன் முதலாக தொடுகின்ற பொழுது அவர்கள் தாங்கள் தொட்டு உணர்ந்ததை இதுதான் யானை என்று சொன்னதை நாம் கேட்டிருப்போம். பார்வையற்ற ஒருவன் யானையினுடைய அந்த தும்பிக்கையை முதன் முதலாக தொட்டு யானை ஒரு பாம்பை போல இருக்கிறது என்று சொன்னானா? மற்றொரு பார்வையற்றவன் யானையினுடைய காலை பிடித்து யானை ஒரு மரத்தை போல இருக்கிறது என்று சொன்னானா? மற்றொரு பார்வையற்றவன் யானையினுடைய காதை பிடித்து யானை ஒரு விசிறியை போல இருக்கிறது என்று சொன்னானா? அன்பார்ந்தவர்களே, இவர்கள் யாரும் யானையை முழுமையாக தொட்டு உணரவில்லை. யானையினுடைய ஒரு உறுப்பை மட்டுமே தொட்டு இதுதான் யானை என்று அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். கிறிஸ்தியசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் இப்படிதான் இருக்கின்றது. நாம் கிறிஸ்துவை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுணராமல் நம்முடைய அடையாளத்தை அரைக்குறையாக நாம் அறிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொது காலத்தினுடைய 24வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து நம்முடைய அடையாளம் என்பதை முழுமையாக நம்பில் கண்டுணர்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி தன்னிலை அறிதல் என்னும் மாபெரும் வழியை நமக்கு எடுத்து எம்புகின்றது. நாம் நம்மை அறிய வேண்டும், நம்முடைய நிலைப்பாட்டை அறிய வேண்டும், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார் என்பதை நாம் நம்மில் உணர்வதற்கு இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த தன்னிலை அறிதல் என்னும் வழியை பின்பற்ற அழைப்பு பெறுகின்றோம். நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஏற்றிருக்கின்றோம் என்பதை உணரவும், கிறிஸ்து நம்முடைய அடையாளம் என்பதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணரவும், தூய ஆவியில் வளரவும், நம்முடைய நம்பிக்கையை சோதித்து அறியவும், நம்முடைய இறை நம்பிக்கையில் நாளும் வளரவும், குறிப்பாக எத்தகைய ஒரு துன்பம் கஷ்டம் வந்தாலும் அதில் நிலைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு இந்த தன்னிலை அறிதல் நமக்கு உதவியாக அமைகின்றது. இதற்காகத்தான் இந்த தன்னிலை அறிதலில் இயேசு இன்றைய நற்செய்தியில் 3 வெவ்வேறு பார்வைகளை, அதாவது வழிகளை பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக வெளிப்பார்வை, அதாவது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வது. இயேசு அதைத்தான் செய்கின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களிடம் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டறிகிறார். நம்மை சுற்றி வாழுகின்ற நம்முடைய சமுதாயத்தால் தான் நம்முடைய அடையாளம் கணிக்கப்படுகின்றது. நம்மை சுற்றி வாழ்பவர்கள் நம்மை எப்பேற்பட்ட ஒரு பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதை இங்கு இயேசு கண்டுணர்கிறார். அதனால்தான் அவர் தன்னுடைய சீடர்களிடம் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டறிகிறார். இரண்டாவதாக உள் பார்வை, தன்னோடு உடன் இருப்பவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இயேசு நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு தான் அவர் பேதுருவிடமிருந்து ஒரு பதிலை பெறுகின்றார். அன்பானவர்களே, நம்மோடு உடன் இருப்பவர்கள் நம்மை நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள். நம்முடைய பலம், நம்முடைய பலவீனங்களை அவர்கள் முற்றிலுமாக அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இயேசு இந்த உள் பார்வை என்னும் இந்த வழியையும் அவர் பின்பற்றுகின்றார். மூன்றாவதாக அவர் பின்பற்றுகின்ற வழி பார்வை உள்ளார்ந்த பார்வை. அவர் தனக்குள் தன்னை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார் என்பதையும் இங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆமன் பார்ந்தவர்களே, அதனால்தான் இயேசு தன்னுடைய இலக்கை இங்கு அறிக்கையிடுகின்றார். மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் அவர்களால் தான் உதறி தள்ளப்படுவேன் எனவும், அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3 உயிர் தேடுவேன் எனவும் அவர் தன்னுடைய துன்பத்தை இங்கு அறிக்கையிடுகின்றார். அப்படி என்றால் இயேசு ஒரு உள்ளார்ந்த பார்வையோடு தன்னை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கின்றார் என்றுதான் நான் கூறுவேன். பார்ந்தவர்களே,
இந்த வெளிப்பார்வை உள்பார்வை உள்ளார்ந்த பார்வையின் வழியாக இயேசு தன்னை முற்றிலுமாக அறிந்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு சீடர்களிடம் கேட்டதைப் போல இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்கின்றார். இன்றைக்கு நாம் எத்தகைய ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த பார்வைகளின் வழியாக கண்டுணர்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நாம் அறிந்தால்தான் அவரை அறிக்கையிட முடியும். இன்றைக்கு நான் என்னை சோதித்திருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளார்ந்த பார்வையில் நான் கண்டுணர்வேன் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எந்த அளவுக்கு இருக்கின்றது, கிறிஸ்துவை நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், எந்த அளவுக்கு நான் நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே இறைவன் மோசேயை அழைத்த பொழுது அவர் தன்னுடைய அழைப்பை உணர்ந்தார். அதனால்தான் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். இங்கு மோசே தன்னை முற்றிலுமாக உணர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இறைவன் அழைத்த பொழுது தாவீது தன்னுடைய அழைப்பை முற்றிலுமாக தன்னில் உணர்ந்தார். தன்னிலேயே அவர் அறிந்தார். அதனால்தான் அவர் கோலியாத்தை சிறுவனாக இருந்தாலும் எதிர்கொள்ள சென்றார். இறைவன் அன்னை மரியாவை அழைத்த பொழுது அன்னை மரியால் தன்னுடைய அழைப்பை தன்னிலே முழுவதுமாக உணர்ந்தார். தான் இறைவனால் இந்த மீட்பு திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அவர் தன்னை முழுவதுமாக அறிந்ததால், இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அவர் முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். பேதுரு தன்னை முழுவதுமாக அறிந்ததால் தான் அவர் நீரே மிசியா வாழும் கடவுளின் மகன் என அறிக்கையிடுகின்றார். அவர் எடுத்துரைக்கின்றார். திருத்துதர் பவுல் தான் தமாஸ்கஸுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த அனுபவத்தின் வழியாக தன்னை உணர்ந்ததால் தான் அவர் பிற இனத்தவரின் திருத்தூதராக மாறினார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் இவ்வாறு பலர் தங்களை உணர்ந்தார்கள். தன் நிலையை அவர்கள் அறிந்தார்கள். தன் நிலையை அவர்கள் அறிந்ததால் தான் அவர்களால் இயேசுவை அறிக்கையிட முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவை உணர்வதற்கு அறிவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக இறைவனை அறிகின்ற நாம் அதிலே நிலைத்திருக்க அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கின எத்தகைய ஒரு துன்பத்திலும் அவர் இறைவனில் தன்னுடைய பணியில் நிலைத்திருந்ததை எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு அதில் நிலைத்திருந்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய இறப்பை பற்றி முன்னறிவித்த பொழுது பேதுரு அவரை தனி அழைத்தது வேண்டாம் என அவரிடம் சொல்லுகின்ற பொழுது இயேசு அப்பால் போ சாத்தானே என்று அவரை கடித்து கொள்கின்றார். இது இயேசு தன் நிலையில் நிலைத்திருந்ததை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. தான் எத்தகைய ஒரு மீட்பு திட்டத்திற்காக எத்தகைய ஒரு பணிக்காக வந்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து அதில் இறுதி வரை நிலைத்திருந்ததை இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதனால்தான் இன்றைக்கு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அதே அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். நாமும் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தில் நிலைத்திருப்பதற்கு இயேசு அழைப்பு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்தால் மட்டும் போதாது, அதிலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் அறிந்து நிலைத்திருந்து அதை அறிக்கையிடுபவர்களாக மாற வேண்டும். பேதுரு இயேசு மெசியா வாழும் கடவுளின் மகன் என்பதை அறிந்தவராக மட்டுமல்லாது அதை அறிக்கையிடுகின்றார். இதைத்தான் இந்த இரண்டாம் வசனத்தை பார்க்கின்றோம். யாக்கோப்பு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை செயலில் காட்டாவிட்டால் அதனால் என்ன பயன் என்று கேட்கின்றார். இன்றைக்கு அறிந்து அறிக்கையிடுவதற்கு நாம் அழைப்பு பெறுகிறோம். ஆம், கிறிஸ்தியசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு நம் வாழக்கூடிய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நமக்கு எண்ணற்ற சவால்கள் இருந்தாலும் இந்த சவால்களுக்கு மத்தியில் நாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்னும் அடையாளத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு பல வேளைகளிலே நாம் வெளியிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்னும் அடையாளத்தை காட்டுவதற்கு தயங்குகின்றோம். தங்களுடைய வீடுகளின் வாசலிலே, வீடுகளுக்கு மேல் வாகனங்களிலே சிலுவை அடையாளத்தை வரைவதற்கும் அல்லது இறைவார்த்தையை
எழுதி வைப்பதற்கும் தயங்குகின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவ பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைப்பதற்கு நாம் தயங்குகின்றோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்னும் அடையாளத்தை நம்மிலே முழுவதுமாக உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து இந்த தன்னிலை அறிதலில் நாம் எந்த அளவுக்கு எத்தகைய ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் ஏற்றிருக்கின்றோம், நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் கிறிஸ்து என்னும் அடையாளத்தை அறிந்து அறிக்கையிடுவோம். அதுதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் பெறக்கூடிய அழைப்பு. கிறிஸ்துவே நம் அடையாளம், அவரை அறிந்து அறிக்கையிடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.